மென்டார் ரமேஷ் பிரபா நேயர்களுக்கு வணக்கம். அட்மிஷன் அட்வைஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னாக்க, இந்த அட்மிஷன் சீசனில் நீங்கள் முன்னாலேயே தயாராக வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்டிஃபிகேட்ஸ். அதாவது நம்ம அகாடமிக் சர்டிஃபிகேட்ஸ், மார்க் ஷீட்டு அப்படிங்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் தான் வரும். டிசி அப்படிங்கிறது அது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் தான் கொடுப்பாங்க, அது நம்ம முடிவு செய்ய முடியாது. ஆனால் நம்ம கண்ட்ரோலில் இருக்கிற நிறைய சர்டிஃபிகேட்ஸ் இருக்குது பாருங்கள். உதாரணமாக கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, இன்கம் சர்டிஃபிகேட்டு, ஃபஸ்ட் ஜென்ரேஷன் கிராஜுவேட் சர்டிஃபிகேட்டு, நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டு, எக்ஸர்விஸ்மேன் சர்டிஃபிகேட்டு, ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட்டு, இது மாதிரி நம்ம கண்ட்ரோலில் இருக்கிற பல சர்டிஃபிகேட்ஸை நம்ம அட்வான்ஸாக ரெடி பண்ணி வச்சுக்க முடியும். ஏன்னா நம்ம ஒவ்வொரு முறையும் நான் பார்க்குறேன் பார்த்திங்கனாக்கா, அந்த கிட்டத்தட்ட அட்மிஷன் ஒரு அப்ளிகேஷன் கால் ஃபர் பண்ணி அது முடியறதுக்கே 2-3 வாரம் இருக்கும். அதுக்கு பிறகு அவங்க இன்டர்வியூக்கோ கவுன்சிலிங் கூப்பிட்றதுக்கு இன்னும் 2-3 வாரம் இருக்கும். இதுவரைக்குமே இன்னும் எனக்கு இந்த சர்டிஃபிகேட் வரல, அந்த சர்டிஃபிகேட் வரல, அது நடைமுறை சிக்கல்கள் இருக்குது. பல நேரங்களில் இன்றைக்கி வந்து டக்குன்னு எந்த சர்டிஃபிகேட்ஸும் கிடச்சிடறதில்ல. ஒரே ஒரு ஆறுதல் என்னென்னா, இன்றைக்கி ஆன்லைனில் அப்ளை பண்ணக்கூடிய வசதிகள் இருக்குது. பட் அதையுமே நீங்கள் ஆன்லைனில் உரிய நேரத்தில் அப்ளை பண்ணாதானே உங்களுக்கு உரிய நேரத்தில் வந்து சர்டிஃபிகேட்ஸ் வரும். அதனால் தயவுசெய்து இந்த உங்களுக்கு இப்போ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எல்லாருக்கும் தேவைப்படுன்னு சொல்ல முடியாது. யாருக்கு பொருந்தமோ அது பொருந்தும், நேட்டிவிட்டி யாருக்கு பொருந்தமோ அது மாதிரி பொருந்தும், இன்கம் சர்டிஃபிகேட் யாருக்கு பொருந்தமோ அது ஃபஸ்ட் ஜென்ரேஷன், அது மாதிரி யாருக்கெல்லாம் நீங்கள் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் இந்தந்த சர்டிஃபிகேட்ஸ் தேவைன்னு முதல்ல லிஸ்ட்டு போட்டுட்டிங்கனாக்க, இப்போவே அதாவது ஒரு ரிசல்ட்ஸ் வர்றதுக்கு முன்னாலேருந்தே தொடங்கி இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணி ஃபாலோ பண்ண ஃப்ரீயாக இருக்கும்போது ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னாக்க, உரிய நேரத்தில் அந்த சர்டிஃபிகேட்ஸ் நம்ம கையில் இருக்கும். நாளைக்கு ஐயோ இந்த சர்டிஃபிகேட் இல்லாத நம்மளை ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்களோ, இது இல்லாமல் இதாகிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு அந்த டென்ஷன் வந்து அவசியமே கிடையாது வந்து. ஸோ ஒரே ஒரு விஷயந்தான், இன்றைக்கி ஒரு செக்லிஸ்ட்டை போட்டுங்க, போட்டுட்டு எய்தர் ஆன்லைன்லேயோ அல்லது நேரடியாகவோ இந்த சர்டிஃபிகேட்ஸை உடனடியாக அப்ளை பண்ண தொடங்க, இது மிக மிக அவசரம். மீண்டும் அட்மிஷன் அட்வைஸில் இன்னொரு டாப்பிக்கில் உங்களை நான் சந்திக்கிறேன். மென்டார் ரமேஷ் பிரபா சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.